சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம புளியோதரை எப்படி செய்யலாங்க ரெசிபியை பார்க்கலாங்க. புளியோதரை செய்ய தேவையான பொருட்கள், சாதம் மூணு பேருக்கு அளவா வடிச்சு உதிரி உதிரியா ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. வேர்க்கடலை 50 கிராம் வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். வரமிளகா 3 எண்ணெய், கருவேப்பிலை கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் நல்லெண்ணெய் 50 கிராம், கொஞ்சம் தாளிச்ச சாதத்துக்கெல்லாம் எண்ணெய் கூடுதலா போட்டுக்கிட்டா சுவையா இருக்கும். கடுகு, உப்பு தேவையான அளவு, ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி ஊற வச்சிருக்கேங்க. இதையெல்லாம் வறுத்து அரைச்சுக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய் போட்டிருக்கோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எள்ளும் சேர்த்துக்கிட்டா சுவையா இருக்கும். இந்த விதமான புளியோதரை கோவில் புளியோதரையும் சொல்லுவாங்க. எப்படி செய்யலாம் ரெசிபியை பாக்கலாங்க. எல்லாத்தையும் மீடியம் பிளேம்ல பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாங்க. கருக விடாம பொன்னிறமா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயத்தை வறுத்து எடுத்து வச்சிருக்கோங்க. இதே மாதிரி நம்ம உளுந்தம்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் பொன்னிறமா கருக விடாம வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு தனித்தனியா வறுத்து எடுத்து போட்டுக்கிட்டா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். கடலைப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. எல்லாமே பொன்னிறமா நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கருக விடாம. பாருங்க, இப்ப எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. வரமிளகாவையும் அந்த சட்டியோட சுட்டுட்டு லேசா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த பொடியை நீங்க அதிக அளவு போட்டு வறுத்து ஸ்டாக் வச்சு புளியோதரை செய்யும்போது அந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நான் அளவா இப்ப சமையலுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். நீங்க இந்த பொருளை கொஞ்சம் அதிக அதிகமா போட்டு நீங்க வறுத்து ஸ்டாக் வச்சுக்கலாம். இப்ப ஆறிச்சு வறுத்ததையெல்லாம் நம்ம பொடி பண்ணிக்கலாங்க. நல்லா நைஸா பவுடரா பொடி பண்ணிக்கலாம். நல்லா வறுத்ததெல்லாம் பொடி செஞ்சு வச்சு இப்ப எப்படி வேர்க்கடலை புளியோதரை தாளிக்கலாங்கிற பாக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு உளுந்தம்பருப்பு கலந்த மாதிரி வச்சிருக்கேங்க, போட்டுக்கலாம். வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இது கூட வரமிளகாய் கிள்ளி வச்சு நிறைய போட்டுக்கலாம். புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊத்திக்கலாங்க. இப்ப புளித்தண்ணி ஊத்தியாச்சுங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இப்ப தேவைக்கான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டும். வறுத்த இந்த பவுடர் போட்டுக்கலாங்க. உளுந்து, வெந்தயம், கடலைப்பருப்பு, வரமிளகாய் இதெல்லாம் வறுத்து வச்சதை பொடி பண்ணி வச்சதை போட்டுருக்குங்க. இது நல்லா சுண்டட்டும். தேவைங்கிறவங்க ஒரு துண்டு வெள்ளத்தையும் கூட இதுல போட்டுக்கலாம். நல்லா சுவையா இருக்கும். பாருங்க, கொஞ்சம் சுவைக்கு வெள்ளை பொடி பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா இருக்கும். நல்லா இந்த இது சுண்டட்டுங்க. இது கூட பாருங்க வேர்க்கடலை வறுத்து வச்சதையும் போட்டுக்கலாம். நல்லா சுந்தி எண்ணெய் மேல மிதங்கி வருது. இது கூட நம்ம ஆற வச்சு சாதத்தை பரட்டிக்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் மிதந்து வந்துருச்சு. இப்ப நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். பாருங்க, இப்ப சாதத்தை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரி புளியோதரைகள்லாம் செஞ்சு வச்சு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும். இந்த புளியோதரை கிரேவியை நீங்க செஞ்சு ஒரு பாட்டில வச்சு எப்பயா சூடா சாப்பாடு செஞ்சா அது கூட கொஞ்சம் இந்த கிரேவி போட்டு கலந்து புளியோதரை சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, இப்ப சுவையான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த மாதிரி வேர்க்கடலை புளியோதரை எல்லாம் நீங்க செஞ்சு எங்கேயா வெளியூர் டூர் இந்த மாதிரி போறோம்னா ஒரு 2 நாள் செஞ்சு எடுத்துட்டு போனாலும் கூட உங்களுக்கு கெடவே கெடாது, நல்லா இருக்கும். நல்லெண்ணெய், வெந்தயம் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கனால உங்களுக்கு நல்ல குளிர்ச்சி. டிராவல் பண்றவங்க இந்த மாதிரி புளியோதரை செஞ்சு எடுத்துட்டு போனா ரொம்ப நல்லதுங்க.
சுவையான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இதை கோவில் புளியோதரையும் சொல்லுவாங்க. இந்த கோவில் புளியோதரையை நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.